Hi viewers, welcome to my channel. Viewers, இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா உடல் எடை குறைக்க உதவுகிறதா பச்சை பட்டாணி. வாரங்கள் அதை பற்றி பார்ப்போம். பச்சை பட்டாணியில் அதிக அளவு ஸ்டார்ச் அதாவது கார்போஹைட்ரேட் அதிக அளவில் உள்ளது. இது கலோரிகள் குறைந்த ஒன்று என்றாலும் இதில் நார்ச்சத்து, புரோட்டீன், விட்டமின் ஏ மற்றும் விட்டமின் கே போன்ற ஊட்டச்சத்துக்கள் அடங்கியுள்ளன. பட்டாணியில் இரும்புச்சத்து, ஃபோலேட் மற்றும் தயமின் போன்ற ஊட்டச்சத்துக்கள் உள்ளன. இதன் அதிகமான நார்ச்சத்து மற்றும் குறைந்த கலோரிகள் உடல் எடையை குறைக்க பயன்படுகிறது. பச்சை பட்டாணி அதிக அளவு நார்ச்சத்துடன் குறைந்தளவு எரிசக்தியை கொண்டுள்ளது. எனவே இந்த காயினை உண்ணும்போது இதில் உள்ள நார்ச்சத்து நீண்ட நேரம் வயிறு நிரம்பிய உணர்வினை ஏற்படுத்துவதால் நொறுக்கு தீனியின் அளவு குறைகிறது. மேலும் இது குறைந்த அளவு எரிசக்தியை கொடுக்கிறது. அத்துடன் உடலுக்கு தேவையான நுண் ஊட்டச்சத்துக்கள் காணப்படுவதால் இதனை உண்டு ஆரோக்கியமான உடல் இழப்பினை பெறலாம். இதய நோய்க்கு காரணமான கெட்ட கொழுப்பினை இந்த காயில் உள்ள விட்டமின் B3 அதாவது நியாசின், B1 தயாமின் மற்றும் ஃபோலேட்டுகள் எலும்பு பொறை நோய் ஏற்படாமல் தடை செய்கிறது. இந்த காயில் காணப்படும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இதய இரத்த குழாய்களில் கொழுப்பு சேர்வதை தடை செய்கிறது. பச்சை பட்டாணியில் உள்ள பொட்டாசியமானது உயர் இரத்த அழுத்தத்தை குறைத்து சீரான இரத்த ஓட்டத்தை ஏற்படுத்துகிறது. எனவே பச்சை பட்டாணி சூப்பினை அருந்தி சீரான இரத்த அழுத்தத்துடன் இதய நலத்தையும் பாதுகாக்கலாம். பச்சை பட்டாணியில் உள்ள நார்ச்சத்தானது செரிமான பாதையில் கெட்ட பாக்டீரியாக்களின் வளர்ச்சியை குறைத்து நல்ல பாக்டீரியாக்களை வளரச் செய்கிறது. இவை உணவினை நன்கு செரிக்க செய்கிறது. மேலும் இந்த காயில் கரையாத நார்ச்சத்துக்கள் இருக்கிறது. பச்சை பட்டாணி மலச்சிக்கல் ஏற்படாமல் பாதுகாக்கிறது. இவை உடலில் இருந்து கழிவுப் பொருட்களை எளிதாக வெளியேற்றுகிறது. பச்சை பட்டாணியில் உள்ள விட்டமின் கேவானது உடலானது கால்சியத்தை உறிஞ்ச உதவுகிறது. மேலும் இந்த காயில் உள்ள கால்சியம் மற்றும் மெக்னீசியம் எலும்புகளின் அடர்த்தியை அதிகரிக்க செய்து அவற்றினையும் வலுவாக்குகிறது. ஃபியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.